இன்று இந்த நிகழ்ச்சியில் தேனுகா நாடக பிரியா என்ற இரண்டு மேளங்களின் விவரங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேனுகா என்ற இந்த மேளம் மேளகர்த்தா வரிசையில் 9வது ராகம். கட்டப்பயாத்தி சூத்திரத்தின்படி த என்பது டாதினவத்தில் 9வது அக்ஷரம். நூக்கு 0, 90 என்கிற நம்பர் வருகிறது. அதை திருப்பி போட்டால் 9 என்ற நம்பர் வருகிறது. இது 2வது சக்கரமான நேத்திர சக்கரத்தில் 3வது ராகம். இதில் ஷட்ஜம், சுத்த ரிஷபம், சாதாரண காந்தாரம், சுத்த மத்யமம், பஞ்சமம், சுத்த தைவதம், காக்கலி நிஷாதம், ஷட்ஜம். இப்பொழுது ஸ்வரங்களை ஸ்வரஸ்தானம் துணிக்கும்படி வீணையில் கேட்டோம். இதில் ராகஸ்வரூபம் தெளிவாக தெரிய வாய்ப்பில்லை. இதில் இப்போது கமகம் சேர்த்து பாடினால் இது ராகமாக ராகஸ்வரூபத்துடனும் ஜீவனுடனும் தெளிவாகும். உதாரணமாக, ஒரு கருங்கல் வெயிலிலும் மழையிலும் கிடக்கிறது. ஒரு தேர்ந்த சிற்பியின் கையில் ஒரு உளி சம்மட்டியுடன் அது எத்தனை உயிருள்ள பாவமுள்ள ஜீவனுள்ள தேவனாகவும் தேவியாகவும் உருப்பெறுகிறதோ அதேபோல் கமகங்கள் சேர்ந்து ராகஸ்வரூபத்துடன் ராகன் ஜீவனுடன் விளங்குகிறது. இப்பொழுது கேட்கவும். சரேகமா பதனீசா சானிதா பமகரேசா. கமகங்கள் சேர்ந்தவுடன் அந்த ராகத்துக்கு ஒரு அழகும் ஒரு குழைவும் ஒரு ஜீவனும் ஒரு உயிரோட்டமும் கிடைக்கிறது. கமகங்கள் நம் இந்திய சங்கீதத்தின் அணிகலன்கள். ஒரு சக்கரத்தில் உள்ள 6 ராகங்களின் பூர்வாங்கம் அதாவது சா டுப்பா ரீ கமா இந்த ஸ்வரங்களில் எந்த வித்தியாசமோ மாறுதலோ கிடையாது. உத்தரகம் ஆகிய ட நீ என்ற ஸ்வரங்கள் தான் ஒவ்வொரு ராகத்திற்கும் மாறுபடும். அதாவது தனி ஒரு சக்கரத்தில் 6 ராகங்களிலும் மாறுபடும். பத நீ சா இது முதல் ராகம். பத நீ சா இது 2வது ராகம். பத நீ சா இது 3வது ராகம். பத நீ சா இது 4வது ராகம். பத நீ சா இது 5வது ராகம். பத நீ சா இது 6வது ராகம். ஒவ்வொரு சக்கரத்திலும் ராகங்களில் பூர்வாங்கத்தில் மாற்றம் இல்லாததாலும் உத்தராங்கத்தில் மட்டும் மாற்றம் இருப்பதாலும் அந்த வித்தியாசத்தை ஹைலைட் பண்ணினால்தான் அந்த ராகத்தின் ஸ்வரூபம் தெளிவாக புலப்படும். உதாரணமாக, தோடிக்கு அடுத்ததாக தேனுகா வருவதால் பத நீ தபமக என்று பிடித்தால்தான் அந்த தேனுகாவின் சாயல் புலப்படும். முதலில் மகா வைத்தியநாத சிவன் அவர்களால் செய்யப்பட்ட 72 மேளராக மாளிகையில் தேனுகா பற்றியுள்ள வரிகளை பார்ப்போம். பானு கோட்டி சங்காஷ மகேஷ தேனுகாசுர மாரக வாகன. பானு கோட்டி சங்காஷ மகேஷ தேனுகாசுர மாரக வாகன.
மகேஷம் தேனுகாசுர மாரகவாகன ரகரி கரிக ரிசரி நிச நிசரி ரிசரி நிசரி ரிசரி நிதபப பானுகோட்டி சங்காஷ. இதில் இந்த இரண்டு வரிகளிலேயே இந்த ராகத்தை அழகாக துணிக்க செய்திருக்கிறார். தேனுகா என்ற பெயரை இயல்பாக அழகாக இணைக்கப்பட்டுள்ளது. சாகித்ய பாவத்திற்கோ ராக பாவத்திற்கோ குந்தகம் ஏற்படாமல் இவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதன் பொருளை பார்ப்போம். கோடி சூரியர்களுக்கு ஈடான பிரகாசத்தை உடைய தேவர்களுக்கும் ஈஸ்வரனான ஹே பிரணதார்த்திஹரா, கிருஷ்ணாவதார காலத்தில் தேனுகாசுரன் எனும் அரக்கனை கொன்ற விஷ்ணுவை காளை மாடி வடிவம் தாங்கிய வாகனமாக கொண்டவரே, பரமசிவனுக்கு மகாவிஷ்ணு ரிஷப வாகனமாக இருந்தார் என்ற செய்தியை ஸ்ரீ சங்கர பகவத் பாதாளின் சிவானந்த லஹரியின் 82வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இப்பொழுது இந்த ராகத்தில் அமைந்த தியாகராஜ கிருதி தெலியலேரு ராமா என்ற கிருதி. இதில் நிறைய இடங்களில் காந்தாரத்தை பிளெயினாக உபயோகப்படுத்தியதால் ராகபாவம் நன்றாக வெளிப்படுகிறது. ஸ்ரீ குருகுகமூர்த்தி என்று பொன்னையா பிள்ளையின் ஒரு கிருதியும் இந்த ராகத்தில் பிரபலமானது. தெலியலேரு ராமா பக்தி மார்க்கமுனு தெலியலேரு ராமா பக்தி மார்க்கமுனு தெலியலேரு ராமா பக்தி மார்க்கமுனு தெலியலேரு முனிக்கு போ
ஊத்தி பூசி வேகலேச்சி நீட்ட முனிக்கீட்டி பூத்தி பூசி வெள்ள நெஞ்சி வெளிக்கி ஷாத நீகுதே வேகலேச்சி நீட்ட முனிக்கி பூத்தி பூசி வெள்ள நெஞ்சி வெளிக்கி ஷாக நீகுதே பாக பைத்த மார்ஜனோலு பகபைத மார்ஜனோலு பக ஜனோலு ரேகானி தியாகராஜ வினுத பகபைத தெளியலேருளாம பக்தி மார்க்கமுதலியலேருளாம பக்தி மார்க்கம் தெளியலேருளாம பக்தி மார்க்கமுதலியலேருளாம